peel this layer of adhesive off. Samsung Galaxy S10, S10e, S10 Plus அப்படினு சொல்லிட்டு Samsung ரிலீஸ் பண்ணிருக்க போன் உங்களுக்கு தெரியும். நான் அந்த டெமோலாம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிஸ்பிளேல வந்து டைனமிக் அமோலெட் டிஸ்பிளே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. அண்ட் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து டிஸ்பிளேலே இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியும். அவங்க கொண்டு வந்திருக்க அந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அதுவும் வந்து யூனிக். இது வரைக்கும் வந்த ஃபோன்லாம் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்திருக்கு, பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஸ்னாப் டிராகன் ப்ராசஸ்லாம் வரும் இல்லையா, மொபைலில் ஃபேமஸான ப்ராசஸர், அந்த கம்பெனி குவால்காம்ன்ற கம்பெனி தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாம்சங் ஃபோன் மூலமாக இவ்வளோக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் இவ்வளோ சூப்பர் ஃபீச்சரோடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் எப்பவுமே வந்து காஸ்ட்லி மொபைல் வாங்கும்போது வந்து டேம்பர் கிளாஸ் போடுவீங்க மேலே இல்லையா. ஸோ டேம்பர் கிளாஸ் போட்டிங்கன்னா இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஒர்க் ஆகாது சாம்சங்கில். இந்த வீடியோ பாருங்கள், வேர்ல்டு ஃபேமஸ் டெக் ரிவியூவர் MKBHD அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து டெம்பர் கிளாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்காரு, பட் அது கொஞ்சம் கூட சென்சே பண்ணலை. I'm gonna guess right now probably won't be able to read through this glass. So right now, no screen protector on, unlocks just fine. So step one, peel this layer of adhesive off. And I'm just gonna put it straight across the bottom right there. And now there's a glass screen protector over the bottom of the phone. Not. So let's see if this will work through the glass. It knows there's a finger there. And it's asking me to cover the whole fingerprint sensor, but it's not detecting. If I take this off, so that's a no-go on glass screen protector for Galaxy S10. So when you Samsung Galaxy S10, S10e or S10 Plus, நீங்கள் டேம்பர் கிளாஸ் வந்து அதில் ஓட்டினீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகாது ஸ்கேனரை. ஸோ இது வந்து ஒரு பெரிய கேஷ், ஏன்னா வந்து இவ்வளோ காஸ்ட்லி மொபைல் வாங்கிட்டு நம்ம டேம்பர் கிளாஸும் போட முடியலன்னா ரொம்ப பார்த்து பார்த்து நம்ம மொபைல் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது என்னோட கருத்து, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு டேம்பர் கிளாஸ் போடல, கேஸ் போடலாம் பட் டேம்பர் கிளாஸ் போடலன்னா அது எப்படி அப்படின்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கா, இல்லை பரவாயில்லையா டேம்பர் கிளாஸ் இல்லாமல் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃபோன், இது வரைக்கும் ஸ்க்ராச்சஸ் வந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, இந்த மாதிரி இருக்கிறத பற்றி டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் போடுங்க.